கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமான ஜபமா சத்தியமான ஜபமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டா, இன்றைக்கி நம்மிடத்தில் எந்த விதமான ஜபம் இருக்குது? நிறைய பேர் வந்து சத்தத்தை அதிகரித்து ரொம்ப சத்தமாக ஜபம் பண்ணால் ஆண்டவர் அதை வந்து வல்லமையான ஜபமாக எடுத்துக்குவார் சொல்லிட்டு சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். நாம் உயர்ந்த சத்தத்தோடு ஜபிக்கிறவனும் தவறு கிடையாது. நாம் பொதுவிடத்தில் ஜபிக்கிற போது கூட நம்ம சத்தமாக ஜபம் பண்ணோம். சத்தமாக ஜபிக்கிற நல்ல பழக்கம்தான். அதனால் மனைவியல் ரீதியாக கூட நம்முடைய உள்பு நிலைகளுக்கு நல்ல விடுதலை கிடைக்கும். ஆனால் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் வந்து கேட்டுருவார், நமக்கு நல்ல காரியம் வல்லமையாக நடக்கும் அப்படிங்கிற சிந்தையில் நம்ம செயல்படக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு சத்தம் அல்ல, சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் சார்ந்து நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சத்தம் சார்ந்தல்ல. சிலர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணால் அக்கம் பக்கத்தில் 10 வீட்டு கேட்கும். சில ஊழியக்காரங்க நம்ம வீட்டில் வந்து ஜெபம் பண்ணால் கூட 10 தெருவு கேட்கும். அப்படி உயர்ந்த ஒரு சத்தத்தை எழுப்பி ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார். தனியாக இருக்கிறோம், தனிப்பட்ட சூழலில் இருக்கிறோம், அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை அப்படின்னா நம்ம நல்ல சத்தத்தோடு ஜெபம் பண்ணலாம். இல்லைன்னா சூழல் கேட்டபடி நம்ம சத்தத்தை குறைத்து அந்த நிலைமை கேட்டபடி ஜெபம் பண்ணணும். ஆனால் சத்தமாக ஜெபிக்கிறோமா, சத்தம் குறைவாக ஜெபிக்கிறோமா, மனசுக்குள்ளே ஜெபிக்கிறோமாங்கிறது மேட்டரில்ல. சத்தியத்தை சார்ந்து ஜெபிக்கிறோமா அப்படின்னு என்ன அர்த்தம்? முதலாவது ஜெபிக்கிற நான் மனம் திரும்பினவன் தானா, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உடையவன் தானா, இல்லை தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறவனா, இல்லை கர்த்தருடைய வல்லமையை குறித்து அன்பை குறித்து அறிந்திருக்கிற அறிவை மட்டும் சார்ந்து ஜெபிக்கிறவனா? முதலாவது சத்திய சார்ந்து ஜெபிக்க போனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகி ஜெபிக்கணும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தான் ஜெபமே ஆரம்பிக்கணும் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். அப்போ முதலாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனை ரட்சிப்பின் அனுபவத்தை தேடுவதன் வாயிலாக நாம் தந்தையாக பெறணும். அதைத்தான் யோவான் 1:12 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். இதுதான் சத்தியம். பிள்ளை என்கின்ற ஒரு நிச்சயத்தை பெற வேண்டும். பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவ நம்மை, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்காக, பரிசுத்தம் வாழ்கிறதுக்காக, நித்திய ஜீவன் அடைகிறதுக்காக நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக வி வில் பிகம் காட்ஸ் சில்ட்ரன். இதுதான் முதல் சத்தியம். இரண்டாவது, ரோமர் 8:10 வாசிக்கும் பொழுது அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்போ தேவ ஆவியின் மூலமாக நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கணும். அதான் உறவு சார்ந்து, பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்னுடைய அப்பா. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளைப் போல வாழ்ந்து கொண்டே ஜெபிக்கணும். வெறும் தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிறதில்ல. மிகப்பெரிய தேவை தேவனோடு நாம் உறவாடி வாழ்வது, தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வது, தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிற விதமாக வாழ்றது. வாழ்க்கையுடைய எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு எதிர்நிலைகளையும் சந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு பேஸ் இருக்குது, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். இந்த விதமான சத்திய சார்ந்து நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறை தேவனுடைய பிள்ளைக்கேற்ற வாழ்க்கை முறையாக இருக்கும்படியாக முதலாவது தேவனுடைய கிருபையை நாடி, தேவனுடைய இரக்கங்களை நாடி, தேவனுடைய அன்பை நாடி நாம் செயல்படணும். அப்போது நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து கர்த்தருடைய உறவை தேடுகிறேன், ஐக்கியத்தை தேடுகிறேன், தேவ உறவோடு வாழ்வது என்னுடைய வாழ்வில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த விதமான காரியங்களும் பின்னணியோடு நாம் ஜெபிக்கிற ஜெபம் அமைதியாக இருந்தாலும் மிகப்பெரிய வல்லமையானது. சத்தமாக ஜெபிக்கலாம், அமைதியாக ஜெபிக்கலாம், ஆனால் சத்தியம் சார்ந்து ஜெபிக்க வேண்டும்.